புதுச்சேரியில் தினத்தந்தி மற்றும் யுவர் பேக்கர் சார்பில் நடத்தப்பட்ட கோலப் போட்டியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரியில் முதல் முறையாக தினத்தந்தி மற்றும் யுவர் பேக்கர்ஸ் நிறுவனம் சார்பில் 4 வாரங்கள் பெண்களுக்கான பல்வேறு போட்டிகள் உப்பளம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் கோடை விழா என நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 2 வாரங்களாக ஓவியப் போட்டி, மாணவிகளுக்கான பல்வேறு தனித்திறன் போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்நிலையில் 3வது வாரமாக பெண்களுக்கான கோலப் போட்டி நடத்தப்பட்டது. இதில் 1000+ மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் முதல் 3 இடங்களை பிடித்த பெண்களுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு மெகா பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி தினத்தந்தி பதிப்பக மேலாளர் மாரியப்பன், விற்பனை மேலாளர் விஜயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கோலப் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டது. இதனிடையே பெண்களை உற்சாகப்படுத்தும் வகையில் கயிறுத்தல், பாட்டுக்கு பாட்டு போன்ற போட்டிகளும் நடத்தப்பட்டது. நாட்டுப்புற கலைகளான மயிலாட்டம், ஒயிலாட்டம் ஆகியவும் நடைபெற்றது. முன்னதாக பரிசுகளை வழங்கிய பின்னர் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகையில், மிக அழகான கோலங்களை போட்ட உங்கள் அனைவருக்கும் முதலில் நான் எனது பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த கோலம் நல்லா இருந்ததுன்னு சொல்றதுக்கு நீதிபதிகளுக்கு ரொம்ப ஒரு கடுமையான ஒரு வேலை. ஏனென்றால் எல்லாமே நன்றாக இருந்தது, எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதுவும் பெண்கள் கோலம் போடுவது மிகவும் சிறப்பான ஒரு கலை. அது மட்டும் இல்ல, குடும்பத்தை அலங்கோலமாக மாறாமல் இருப்பதற்கு கோலம் போடுபவர்கள் பெண்கள் தான். பெண்கள் கண்டிப்பாக தங்களது உடல் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் என்றும் யோகா மற்றும் நடைப்பயிற்சி கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். ஏன் பெண்களுக்கு நான் இதை சொல்றேன்னா, தன்னோட உடம்பை பார்த்துக்கிறதுல அவங்களுக்கு ஒரு அக்கறை நிச்சயமா கிடையாது. யாராவது ஒழுங்கா பிபி பார்த்திருக்கீங்களா? ஒழுங்கா சுகர் போய் செக் பண்ணிருக்கீங்களா? கிடையாது. கட்டாயம் அதை செக் பண்ணணும். 40 வயசு ஆயிடுச்சுன்னா பிபி செக் பண்ணணும், சுகர் செக் பண்ணணும், கேன்சர் இருக்கான்னு அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்துக்கணும். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நான் ராமச்சந்திர மருத்துவக் கல்லூரியில பிஜி படிச்சேன். பிஜி படிச்சுட்டு எல்லாருக்கும் தெரியும், மகப்பேறு மருத்துவத்துல உயர் மருத்துவம் படிக்கும் போது இந்த கேன்சர் அதிகமா இருக்கு. அதாவது மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை கழுத்து புற்றுநோய் எல்லாம் பெண்களுக்கு மிக அதிகமாக வருகிறது. அதை சீக்கிரமா கண்டுபிடிச்சா சீக்கிரம் குணப்படுத்திடலாம். எதுக்கு நான் இதுக்கு உங்ககிட்ட திருப்பி சொல்றேன்னா, இதெல்லாம் சீக்கிரம் கண்டுபிடிச்சா சீக்கிரம் குணப்படுத்திடலாம். சீக்கிரம் கண்டுபிடிக்கலன்னா உயிரையே அது எடுத்துரும். அதனால நாங்க வந்து அவங்களுக்கு சீக்கிரம் டயக்னோஸ் பண்ணணும்ன்றதுக்காக இதே மாதிரி ஒரு திருவிழா நடந்தது. அதுல எப்படின்னா, சேலக்கடை, நகைக்கடை, பாத்திரக்கடை எல்லாம் போட்டிருந்தாங்க. நாங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணோம், ஒரு கடை வாங்கி இதுல வந்து வர்றவங்களுக்கு எல்லாம் ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். கர்ப்பப்பை கழுத்து புற்றுநோய் இருக்க பேக்ஸ்மேர் ஒரு சாதாரண டெஸ்ட், அதே மாதிரி மேமோகிராம்ன்றது மார்பக புற்றுநோய் இருக்கான்னு பாக்குற சாதாரண டெஸ்ட், இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஸ்டெதஸ்கோப் எல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்துருந்தோம். வருவாங்க, எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கா, தங்கச்சி, அம்மா, பாட்டி எல்லாம் வருவாங்க. முத கடை இந்த பக்கம் சேலக்கடை, இந்த பக்கம் நகைக்கடை. வருவாங்க, சேலை எடுப்பாங்க, இந்த தோல்ல போட்டு பார்ப்பாங்க, அந்த தோல்ல போட்டு பார்ப்பாங்க, கண்ணாடியில பார்ப்பாங்க. சரி, நாங்கெல்லாம் ஸ்டெதஸ்கோப் எல்லாம் போட்டுட்டு சரி நம்மளுக்கு அடுத்தால நம்மகிட்ட வருவாங்க, நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது கிடு கிடு போய் நகைக்கடைக்குள்ள போயிடுவாங்க. வரவே இல்லை யாருமே. அதுக்கப்புறம் கோபம் வந்து எல்லாரையும் பிடிச்சி இழுத்து, உடம்பு நல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க சேலையை கட்ட முடியும், நகையை போட முடியும்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க டெஸ்ட் பண்ணதுல 200-300 பேருக்கு ஏதாவது ஒரு வகையில ஆரம்ப கால விலை இருந்தது. ஏன் சொல்றேன்னா, நம்ம உடலையும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அரசாங்க மருத்துவமனையிலேயே எல்லா டெஸ்டும் இருக்கு, அதனால அதையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக மகிழ்ச்சியை எதற்காகவும் தொலைக்காதீர்கள், எதற்காகவும் சிரிப்பை தொலைக்காதீர்கள், எதற்காகவும் மகிழ்ச்சியை தொலைக்காதீர்கள், எதற்காகவும் உங்கள் துணிச்சலையும் தொலைக்காதீர்கள். வாழ்க்கை வாழ்வதற்கு தான். இப்ப நேற்று கூட நான் ஒரு தொலைக்காட்சியில பார்த்து ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு குடும்பமே தற்கொலை செய்திருக்கிறார்கள்.
தற்கொலை எதற்குமே தீர்வு கிடையாது, எதற்கும் தீர்வு கிடையாது. தயவு செய்து இத்தகைய முடிவை யாருமே எடுக்காதீர்கள் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன். வாழ்க்கை வாழ்வதற்கு தான். எங்கே ஒரு பக்கம் கதவு சாத்தப்பட்டால் இன்னொரு கதவு நிச்சயமாக நமக்காக திறக்கப்படும். அதனால நீங்க எல்லோருமே தன்னம்பிக்கையோடு, பிரச்சனைகள் இருந்தா கூட, அதாவது தற்கொலைக்கு ஒரு எண்ணம் வந்தா கூட அதுக்கு அரசாங்கம் மூக்கினாலே அப்படின்ற ஒரு எண்ணெய் வைத்திருக்கிறார்கள். அதே போல இன்னும் பல தொண்டு நிறுவனங்கள் கூட அதற்காக எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட நேரத்துல மன மகிழ்ச்சியோடு, குடும்பத்தோடு பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் மகிழ்ச்சியாக எல்லோரும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று மனதார நான் வாழ்த்துகிறேன். மேலும் பெண்கள் பல பிரச்சனைகளை சந்திப்பதாகவும், இருந்த போதிலும் அதை அவர்கள் திறமையுடன் எதிர்கொள்வதாகவும் குறிப்பிட்ட அவர், தமிழ் பெண்கள் சிறப்பாக கையாள்வதாக பெருமிதம் கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், பொருளாதாரத்தில் பெண்கள் முன்னேறினால் அவர்களுக்கு நல்ல பலம் கிடைக்கும் என்றும், துன்பத்தை பகிர்ந்து கவலையை மறந்து எப்போதுமே குடும்பத்தினரோடு பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றார். தினத்தந்தி சார்பில் நடத்தப்பட்ட கோலப் போட்டியில் பங்கேற்று பரிசுகளை பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், மேலும் தினத்தந்தியின் ஓராண்டு சந்தா வழங்கியதற்கு தங்களது நன்றியையும் வெற்றி பெற்றவர்கள் தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அனைத்தும் யுவர் பேக்கர்ஸ் சார்பில் அதன் நிறுவன தலைவர் கிருஷ்ணராஜு சிறப்பாக செய்திருந்தார். பெண்கள் அழகாகவும் இருக்கிறார்கள், அறிவுபூர்வமாகவும் இருக்கிறார்கள் என்பதை இந்த கோலப் போட்டி நிச்சயமாக வலியுறுத்தி. அது மட்டும் இல்ல, இங்க ரொம்ப இயல்பா எல்லோரும் வந்து கலந்து கொண்டது மட்டுமல்லாமல், இதுல சில பேரோட அங்கே இருந்தே எனது பேச்சுல சில கருத்துக்களை நான் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஒருத்தர் சொன்னாங்க, எனக்கு போட்டோ நல்லா வரணும், மேக்கப் கலைஞ்சிருச்சே மேக்கப் கலைஞ்சிருச்சே அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து பெண்களுக்கு மேக்கப் கலையவே கலையாது, பெண்கள் இயற்கையிலேயே அழகானவர்கள் தான். அதனால மேக்கப் கலைஞ்சிருச்சு யாரும் கவலைப்பட வேணாம்.